புன்விழா நினைவு தூபி வரலாற்று அடையாளமாக மருதமுனை அல்மனார் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டு அன்றைய தினம் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களினால் அது திறந்து வைக்கப்பட்டது. இப்பொன்விழா நிகழ்வில் மறைந்த மாபெரும் தலைவர் எம்எச்எம் அஷ்ரப் எழுதிய நான் எனும் நீ கவிதை நூல் மீள் வெளியீடு முக்கிய நிகழ்வாக இடம்பெற்றதோடு தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களின் தலைமையில் மாபெரும் கவியரங்கும் அவரது முன்னிலையில் விசேட ஆய்வரங்கங்களும் இடம்பெற்றன. ஏழு 1 2017 அன்று அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட புத்தான பிரதேசத்தில் உள்ள ஆராய்ச்சி மறைக்கார் தாய்க்கா தொல்பொருள் திளைக்கணத்தினால் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டமை தொடர்பாக அதற்கான தீர்வினை அப்பிரதேசத்துக்கு நேரடியான விஜயம் மேற்கொண்டார். இந்த விஜயத்தின் போது பொத்தான மக்களின் விவசாயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கான விடயங்களும் ஆராயப்பட்டன. பின்னர் உடனடியாக தலைவர் அவர்கள் தொல்பொருள் திணைக்கள ஆணையாளரை சந்தித்து இதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து அன்றாட வழிபாடுகளுக்காக குறித்த பள்ளிவாசல் பிரதேசம் தொல்பொருள் திணை தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் இங்கு மகிழ்ச்சியுடன் குறிப்பிடத்தக்கதாகும். உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் இடங்களுக்கு இழைக்கப்படுவதற்கான சட்ட முன்மொழிவு பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளினதும் சிறு கட்சிகளினதும் கூட்டம் ஒன்றும் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களின் தலைமையில் தாருசலாமில் இடம்பெற்றது. இதில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் உட்பட டக்ளஸ் தேவானந்தா, அமைச்சர் மனோ கணேசன், சித்தார்த்தன் எம்பி முதலிய மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் திலக போன்ற முக்கிய அரசியல் கலந்து கொண்டனர். November 1, 2017 அன்று நிந்தவூர் ஆயுர்வேத வைத்தியசாலை ஆராய்ச்சி நிலையத்துக்கான திறப்பு விழாவுக்கான அங்கார்ப்பண நிகழ்வும் பொதுக்கூட்டமும் நிந்தவூரில் மிக விமர்சையாக நடைபெற்றது. சுகாதார பிரதி அமைச்சர் ஃபைசல் காசிம் அவர்களின் தலைமையிலும் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகள் நிறைவுற்றன. நல்லாட்சி அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட உள்ளூராட்சி சபைகளுக்கான புதிய எல்லை அசோக பீரிஸ் அவர்களின் தலைமையின் கீழான ஆணைக்குழுவின் மூலம் முஸ்லிம் பிரதேசங்களில் எல்லை நிர்ணயங்களில் எந்த பாதிப்பும் இல்லாதவாறு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளும் கலந்துரையாடல்களும் தொடர்ச்சியாக நடைபெற்றன. குறிப்பாக எல்லை நிர்ணய நடைமுறை மூலம் அதிக பாதிப்புகளை எதிர்கொள்கின்ற மாவட்டங்களின் பிரதிநிதிகள் அடங்கிய குழுக்களின் மூலம் ஆராயப்பட்ட விடயங்களை கொண்டு அந்தந்த மாவட்டங்கள் தொடர்பான அந்த ஆணைக்குழுவுக்கு விளக்கமளிக்கவும் அதற்கான தீர்வு அரசியல் அமைப்பு சார் செயற்பாடுகள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அரசியலமைப்பு பேரவையின் வழிகாட்டு குழுவின் உறுப்பினராக இருக்கின்றார். இதற்கும் மேலதிகமாக அவர் நீதித்துறையின் சுதந்திரம், நீதிமுறை மேலாய்வு, நீதிமன்றங்களின் அமைப்பொழுங்கு தொடர்பாக முக்கியமான சிபாரசுகளை தெரிவித்த நீதித்துறை சார்ந்த உப குழுவினுடைய தவிசாளராகவும் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் செயற்பட்டார். சட்டம், ஒழுங்கு, காணி சம்பந்தமான விடயங்களில் மத்திய அரசுக்கும் பிராந்திய அரசுக்கும் இடையிலான தொடர்புகள், உறவுகள்,
பற்றி முக்கிய சிபாரிசுகளை முன்மொழிய மத்திய மற்றும் பிராந்திய தொடர்புகள் பற்றிய உபக்குழுவின் உறுப்பினராக பிரதி அமைச்சர் ஹரீஸ் அவர்கள் செயல்பட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் தௌஃபீக் அவர்கள் பாதுகாப்பு, சட்டம், ஒழுங்கு சம்பந்தமான முக்கிய சிபாரிசுகளை சமர்ப்பித்த தேசிய பொது பாதுகாப்பு, போலீஸ் சட்ட அமுலாக்கம், பொது பாதுகாப்பு ஒழுங்கு தொடர்பான உப குழுவின் அங்கத்தவராக செயற்பட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் சல்மான் அவர்கள் அடிப்படை உரிமைகள் தொடர்பான உபக்குழுவின் உறுப்பினராக இருந்து மனித உரிமையில் இஸ்லாமிய மற்றும் முஸ்லிம் சட்ட ஒழுங்குகள் விவகாரங்கள் தொடர்பான முக்கிய விடயங்களை மேற்படி உபக்குழுவின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். ஏனைய அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளோடு சேர்ந்து அரசாங்கத்தின் தொகுதி நிர்ணய சட்டம் சம்பந்தமாக காத்திரமான பங்களிப்புகளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியும் வழங்கி வருகிறது.